வணக்கம் நேர்களே. இந்த வாரம் ட்ரெண்டி அண்ட் ட்ரெண்டியில் என்ன பார்க்க போகிறோம்? ஆவலோட காத்துட்ருக்கீங்களா? பாலம் அட் 11, அதாவது தினமும் இன்டர்நெட்டில் புதுமையான டிசைன்ஸ், புதுமையான கலெக்ஷன்ஸ் அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் அன்னன்னைக்கு பாலமுடைய வெப்சைட்டில் போய் உங்களுக்கு தேவையான புடவைகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பாலம் அட் 11 கலெக்ஷன்ஸ் இதோ பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது பிளாட்டினம் கலெக்ஷன்ஸ், அதாவது பியோசரி கைத்தறி பட்டில் பிரைடல் வேர் வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ இஃப் யூ சி, ஒரு பாவாஞ்சி பல்லு, இந்த பக்கம் யூ வில் ஃபைண்ட் டூ ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸ், அதில் வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் டிசைன், அண்ட் லோவர் ஹாஃபில் யூல் ஃபைண்ட் த ஸ்மால் ட்ரையாங்குலர் ஆல்டர்னேட்டிவ், அதாவது கோல்ட்லேயும் அண்ட் இந்த பேஸ் அந்த நைஸ் பிரைட் பிங்க். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஷேட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். கோல்ட் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் பிங்கிஷ் பர்பிள்னு கூட சொல்லலாம் இது. அண்ட் இட்ஸ் அ டபுள் சைட் பார்டர், ரெண்டு பக்கமும் யூ வில் ஃபைண்ட் மோர் ஆஃப் கோல்ட், அந்த பேஸில் யூ வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அ லிட்டில் பிங்க், மற்றபடி இட் ஹேஸ் மோர் ஆஃப் அ டிஷ்யூ ஃபீல். இதுலேயும் நமக்கு ஆப்ஸ்ட்ராக்ட் டிசைன், பாடி அகேன் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன், அத்தனையும் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் ஆகிற மாதிரி யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ ஒன் இஸ் கோல்ட் அஃப்கோர்ஸ் த சரி, மற்றது யூ வில் ஃபைண்ட் யூ ஹாவ் க்ரீன், யூ ஹாவ் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூஇஷ் பர்பிள், யூ ஹாவ் லாவெண்டர், யூ ஹாவ் பிங்க், திஸ் லுக்ஸ் மோர் லைக் அன் ஆரஞ்ச், திஸ் லுக்ஸ் அ லிட்டில் மோர் கோல்ட் அண்ட் ப்ளூ. இந்த மாதிரி யூ கேன் சி வேரியஸ் கலர்ஸ் இன் திஸ். நீங்கள் க்ளோஸாக உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அ நம்பர் ஆஃப் ஷேட்ஸ். ஒரு பிங்க் எடுத்துக்கிட்டிங்கனாலே பிங்கில் யூ ஹாவ் ஸோ மெனி ஷேட்ஸ். யூ ஹாவ் மஸ்டர்ட், அகேன் அ லிட்டில் மோர் ஆஃப் கோல்ட் அண்ட் மஸ்டர்ட் கலந்தா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட். தெர் இஸ் அ டார்க் க்ரீன், தெர் இஸ் சம்திங் லைட்டர், தெர் இஸ் சம்திங் ஸ்டில் லைட்டர். ஸோ வென் யூ வேர் திஸ் பர்டிகுலர் சாரீ, இட்ஸ் ஆல் அபவுட் கலர்ஸ். ஏன்னா பட்டு அப்படின்னும் போது வி கேன் பிரிங் டு லைஃப் எனி நம்பர் ஆஃப் கலர்ஸ். அண்ட் பட்டு சாரி ஒருத்தர் வாங்கும்போது என்ன நம்மளை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, என்கிட்ட இல்லாத ஷேடாக கொடுங்க. பட் சில பேர் ஜென்ரலாக சொல்லுவாங்க, என்னங்க 7 ஷேடு தான் இருக்குது ரெயின்போவில். பட் ஐ டெல் தம், 7 ஷேடு இருந்தாலும் இஃப் யூ டேக் த கம்ப்யூட்டர் ஷேட் கார்ட், தெல்சே 1,000,000 ஷேட்ஸ் இருக்குது, அதாவது 1,000,000 கலர்ஸ் மேலே நம்ம எடுத்துகிட்டு வரலாம், விச் இஸ் ஆப்சல்யூட்லி ட்ரூ வென் இட் கம்ஸ் டு பட்டு சாரி. ஏன்னா அந்த ஒவ்வொரு யானையும் நம்ம எப்படி வேணும்னாலும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் போட்டு வித்தியாசமான கலர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் எனி நம்பர் ஆஃப் கலர்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். நவ் திஸ் இஸ் த பிளவுஸ் தட் கோஸ் வித் இட். ஒரே பேட்டர்ன் பட் அதே ட்ரையாங்கிள்ஸை சின்னதாகவும், பிகாஸ் த பேஸ் கலர் மட்டும் பிளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் பாடி ஆல்ரெடி இஸ் ஹேஸ் ஸோ மெனி கலர்ஸ். ஸோ அகேன்ஸ்ட் தட் இந்த பிளவுஸ் அழகாக இருக்கும். உங்களுடைய டிசைனர் கலெக்ஷன்ஸ், முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ், கேஷுவல் கலெக்ஷன்ஸ், போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ், அது எதுவாக இருந்தாலும் சுத்தமான பட்டு, சுத்தமான ஜரி, அதாவது பியோர் சில்க், பியோர் ஜரி சில்க்ஸ், அவங்களுடைய சொந்த தறிகளில் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த பேசிக் ரேட்லேயே இனிமேல் நம்மளுடைய ஷோரூமில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தயாராகுங்க, நீங்கள் எங்கள் ஷோரூமில் போய் அந்த சேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பியோர் சாரி கைத்தறி பட்டில் வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு சாரி யூல் சி கலர் காம்பினேஷன் மட்டும் இல்லை, எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணது கூட கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாடி இஸ் மோர் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ரஸ்ட், அதாவது அந்த மெரூனும் கோல்டும் வரும்போது நமக்கு ஒரு ரஸ்ட் ஷேடு மாதிரி இருக்கும். இட் இஸ் அ கான்ட்ராஸ்டிங் பார்டர், அதாவது யூஸிங் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக். இதை வந்து ஒரு நமக்கு எப்படி ஒரு கோர்வை சாரையில் ஒரு இஃபெக்ட் கிடைக்குமோ அதே இஃபெக்ட் அதில் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு, யூஸிங் அ டிஃப்ரெண்ட் வீவிங் டெக்னிக். ஸோ இதில் வந்து யூல் ஃபைண்ட் அந்த பீகாக் ப்ளூ ஷேட் அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் அ வெரி பாப்புலர் பட்டு ஷேட், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே வி ஃபைண்ட் சம் ட்ரெடிஷ்னலான
elements. So we have used 4 elements, traditional elements, you can see in these boxes. Other elements we have used along the pallu kuda. So this particular pallu, nadula you have or a simple ana zari pallu, and on either side we've used the same as a design as a border. So in the pallu is not very long, neenga pathinga, though the border is a little broad. இது வந்து ஒரு வெட்டிங் சாரி அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் அ நார்மல் பார்டர். ஸோ ஈவன் ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சன் கூட இந்த சாரியை கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணலாம். தட்ஸ் வை த பல்லு ஹேஸ் பின் டிசைன்ட் ஷார்ட். ஸோ நீங்கள் டாலான பர்சனாக இருந்தால் ஒரு பிக் பில்ட் பர்சனாக இருந்தால் இந்த அகலம் வைப்பீங்க. ஈவன் இஃப் யூர் ஆவரேஜ் ஹைட் பர்சன் ஆர் பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சன், டெஃபினெட்லி நம்ம இந்த ப்ளீட்டை இந்த அகலத்துக்கு வைப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு சீ. டோன்ட் ஜஸ்ட் லுக் அட் த பார்டர், பார்டர் எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வைக்கும்போது பல்லு உங்களோட ஹைட்டுக்கு இந்த பல்லுவோடைய லெங்த் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் த ப்ளவுஸ். பாடியில் கொஞ்சம் ஃப்ளாரல் பேட்டர்ன் யூஸ் பண்ணதுனால ப்ளவுஸ்லேயும் வி யூஸ்ட் ஸ்மால் ஃப்ளார்ஸ் அண்ட் சேம் கலர் காம்பினேஷன் ஆஸ் த பார்டர். இப்போ நம்ம பார்க்குறது கைத்தறி பட்டில், பியூர் பட்டில் இது ஹாஃப் பைன் சாரி, ஒரு டிசைனர் சாரின்னு சொல்லலாம். இட்ஸ் எவ்ரி திங் அபவுட் செக்ஸ். ஸோ பாடி வந்து மல்டி கலர்ட் செக்ஸ். பட் இந்த செக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் யூ கிவ் அந்த ஸ்குவேராக இருக்கும்போது, இல்லைன்னா இந்த ரெக்டாங்கிள் இந்த பக்கம் இலாங்கேட்டடாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் உடுத்தும்போது பருமனாக தெரியும். பட் இது செக்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வேர்டிக்கல் ஸ்ட்ரைப் ஃபீல் கொடுக்குற மாதிரி திஸ் ஹேஸ் பின் டிசைன்ட். ஸோ யூ ஹாவ் வேரியஸ் கலர்ஸ், இட்ஸ் மோர் ஆஃப் கோல்டு, மெரூன் அண்ட் க்ரீன். இதில் நீங்கள் பார்க்கலாம் இட் இஸ் அ விதவுட் பார்டர். ஸோ இந்த சாரியும் நமக்கு ஒரு மல்டி கலர்ட், பட் இட்ஸ் மோர் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஷேட்ஸ் ஆஃப் மெரூன், க்ரீன், மஸ்டர்ட் அண்ட் கோல்ட். அண்ட் as I said, border illa and it has a elongated rectangle has been placed in such a fashion, so it looks like a stripe. Adanal or below average height person kuda inda saree alaga irukum. Now the beauty of this is nama most probably we will expect or a bavanji pallu or or intricate design irukra pallu, but surprisingly idu vande they've used the same checks as in the body, but single shade la, that is just gold and maroon. But yes, when you wear it, it does look good. So and the or a temple rake on either side is the traditional touch to it. Plain blouse, because again namakku saree la there's so much colors and zari. இப்போ நம்ம பார்க்குறது கைத்தறி பட்டில் ஹாஃப் ஃபைன் சாரி கலெக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ஒரு ஃப்ளாரசன்ட் க்ரீன், பட் நாட் ஸோ ஃப்ளாரசன்ட், ஏன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருந்தால் நமக்கு பட்டுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ பீஸ் வேர் இட்ஸ் நமக்கு ட்ரெடிஷ்னலான இந்த எலிஃபெண்ட் யானை மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இந்த பகுதி நமக்கு இது ஒரு மல்டி கலர்ட் போர்ஷன் வித் இன் செக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுல் ஃபைண்ட் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யு ஃபைண்ட் பர்பிள், ஃபைண்ட் அ கைண்ட் ஆஃப் மெரூன், அது கைண்ட் ஆஃப் ரெட் அண்ட் ஆரஞ்ச், அ பிங்க், யூ ஹாவ் ஈவன் ஒயிட் அண்ட் லாவெண்டர். ஸோ நிறைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஹாவ் பின் யூஸ். பட் ஸ்டில் நீங்கள் பார்க்கும்போது யுல் ஃபைண்ட் அந்த பிரைட்டான அந்த மோட்டிவ்ஸ் வில் பி quite distantly placed. So mattadu konjam subtle ah irukum. So that is how nama vande or so that we are able to use colors so that the saree is not, you know, boring. Nariya colors um use pananum, at the same time gaudy ah irakkudadu, or subtle ah irukano, bright ah irukano, classy ah irukano.
So keeping all this in mind is how we select the various colors. So idu neenga udutum bodhu this comes on the upper portion, and of course it's nice and grand because namak in the check sleeve you will find the zari that has been used as vertical stripes. So ulpakkam varumbodhu you'll find strip is spaced out, adhavadhu nariya space vitta da full sari idhe maadhiri nama kuduthona it will look very awkward. So mel pagudhi mattum namakku grand ah irukum, ulla poga poga idu thalli varumbodhu da andha saariyoda alage irukum. And pallu is a rich pallu, and idhila nariya colors use pannadunala idhila verum gold use panna da alaga irukum. That is why namakku indha pallu kuda we have used the same shade and not a contrasting shade. It's a double side border saree, so adhe border namakku blouse layum varum. இப்போ நம்ம பார்க்குறது பியோசரியில் கைத்தறி பட்டில் பிளாட்டினம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ். இந்த சாரீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல், ஒரு யூ கேன் சே திஸ் இஸ் மெரூன், பட் நமக்கு அந்த கோல்டு கலந்து வரும்போது இட் கிவ்ஸ் மோர் ஆஃப் அ ரஸ்ட் கலர் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இட் கம்பைன்ஸ் வித் ஒரு திஸ் இஸ் ஆக்சுவலி அ ப்ளூவிஷ் க்ரீன், பட் நமக்கு அதோடு சேர்ந்து நமக்கு நிறைய அந்த ஜரி வரும்போது வி சி மோர் ஆஃப் த ப்ளூ இன் திஸ். அண்ட் அந்த க்ரீன் வந்து இட் வில் பி சீன் ஓன்லி ஆஸ் அ ஷேட் அண்ட் நத்திங் மோர். திஸ் இஸ் அ பாப்புலர் அந்த ட்ராப்ஸ் புட்டான்னு சொல்லுவோம். இட் இஸ் எவர் க்ரீன், ஹாஸ் பின் யூஸ்ட் ஃபார் ஏஜஸ், ஆனாலும் இன்றைக்கும் வந்து அந்த ட்ராப்ஸ் புட்டான்றது வெரி வெரி பாப்புலர். ஹியர் த ஹைலைட் இஸ் த பார்டர், நல்ல அகலமான பார்டர் வித் ஒரு ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் பிளேஸ்ட் விதின் அ சர்க்கிள். நீங்கள் உடுத்தும்போது நல்ல அழகாக தெரியும். நமக்கு பல்லு இஸ் ஜஸ்ட் அ ஜரி பல்லு, அண்ட் இதில் யூ கேன் சீ த டெம்பிள் ரேக்ஸ், பட் அதுவும் நமக்கு வந்து சட்டலாக தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்கோம். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ அ சாரி விச் an average height person kuda wear pannalam, because one the pallu vandu namakku short pallu va vechirukom, and as I said neenga uduthum bodhu idha pleat panni dhaan udutha poringa. So appo this pleat for average height person ku kuda indha size namakku sariya irukum. And again keeping that in mind, the blouse has been designed without a border, but again ungalku in the it's entirely zari woven, and you can see onnu vandu nalla aluthamavum, next one is a little emboss effect kudukkura maadhiri in zari, so that ungalku it's not ungalku and the design um theriyum grand avum irukum. So that is why you don't have a border on this particular blouse pieces. ஸோ இது நம்ம ஏர்லியர் இன்ட்ரடியூஸ் பண்ண அங்கரிக்கா பட்டு. ஸோ அதில் இப்போ மறுபடியும் வி ஆர் ஹேவிங் நியூ டிசைன்ஸ் கம்மிங் அப். ஸோ அங்கரிக்கா பட்டு அப்படின்னும் போது வி ஜென்ரலி ஹாவ் இந்த செல்வார் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெல் பி அ நைஸ் நெக் பேட்டர்ன் விச் இஸ் டன், அதை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கலாம் ஆர் இன்னொரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ யூஸிங் தட் கான்செப்ட் இன் மைண்ட் இந்த அங்கரிக்கா பட்டு அப்போ டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஹியர் யூ ஹாவ் some more new designs and in some more new colors coming up. So in the one particular saree you'll find in the neck portion la you'll find it's actually basically a maroon saree, but adula you'll find a touch of green just in the yoke portion appdinu solluvom. And idu vandu or without border saree nu sollalam, because lower border vandu it's not a border but it's a part of the entire body design. So male pagadila vandu we have used zari only on this portion. So lower half la it's more of a kind of a rising border nu solluvom, gives a more of a half and half feel. So male vandu you'll find this, the highlight is this design, so adanal we haven't used zari here,
பட் லோவர் போர்ஷன் வரும்போது பிகாஸ் டு ஆட் அ லிட்டில் மோர் கிராண்டியா இட்ஸ் அ டிசைனர் பட்டு சாரி ஐ டோல் யூ. ஸோ அதனால் கீழ்ப்பகுதியில் யூல் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் சாரி. அண்ட் அகேன் இது ஆவரேஜ் ஹைட் பர்சன் கூட போடலாம், பட் இட் லுக் வெரி பியூட்டிஃபுல் ஆன் அ டால் பர்சன் பிகாஸ் மேலே நமக்கு இவ்வளோ பெரிய டிசைன் இருக்கிறதுனால. அண்ட் திஸ் பர்டிகுலர் சாரி நம்ம ப்ளீட் பண்ண அழகாக இருக்காது, யூ வில் ஹாவ் டு லீவ் இட் ஆஸ் அ ஃப்ளோட்டிங் பல்லு. பட் ஸ்டில் ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சன் போடுறதுக்கு சூட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் மெயின்டைன்ட் அ ஷார்ட் பல்லு. அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் ஜரிக்கு பதில் வி ஹவ் கிவன் அ டச் ஆஃப் மஸ்டர்ட் பிகாஸ் நமக்கு அந்த யோக்காண்ட நமக்கு இந்த ஜரி க்ரீன் அது வரும்போது எகென்ஸ்ட் திஸ் மஸ்டர்ட் இருக்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். இது இங்கேயும் ஜரி வச்சுட்டு இங்கேயும் ஜரி வச்சுட்டோன்னா அந்த யோக் போர்ஷன் நமக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம டிசைன் பண்ணும்போது ஸோ மெனி திங்ஸ் கோ இன் டு இட், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை நம்ம ஹைலைட் பண்ணும்போது, ஒருவேளை அதை வாங்கும்போது நம்மளுடைய கஸ்டமருக்கு தெரியலனாலும் கூட அதை பயர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ரியலைஸ் அவங்க உடுத்தும்போது இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.